வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் 37வது நாள் எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதே ஒரு போர்க்களமான பூமிங்க பிக் பாஸ் வீட்டில். அன்றைக்கி என்ன நடந்ததோ அதோடைய கண்டினியூவேஷன் தான் நமக்கு காட்டுறாங்க. விச்சு அண்ட் அர்ச்சனா ரெண்டு பேரும் வந்து சும்மா லெஃப்ட் ஹேண்டில் எல்லாரையும் சுற்றி சுற்றி அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் அர்ச்சனா அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் விச்சு அடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி 6-4 அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட் நம்ம இந்த புள்ளி கேங் என்ன தான் பண்ணும்? அவங்களும் வந்து எவ்வளவோ பிளான் பண்ணுறாங்க, என்னென்னவோ செய்கிறாங்க. பட் இவங்க வந்து செஞ்சுரி பார்க்காம நாங்கள் போக மாட்டோன்ற மாதிரி தான் சும்மா சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருக்காங்க. உள்ள இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பயம் காமிச்சிட்டாங்க. அதாவது அந்த நாமினேஷனில் என்ன வந்துச்சு, விசித்ரா சொல்கிறாங்களா, நாமினேஷன் என்னுடைய உரிமை, அது என்னுடைய ரைட்ஸ், அது என்ன நான் என்ன வேணாலும் சொல்லலாம், அதை வந்து நீங்கள் இப்படி வந்து சேர்ந்து வந்து என்னை சார்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இது அதுக்கான ரீசனே என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம், இதை மறுபடியும் மறுபடியும் பேச எங்கே உண்மையெல்லாம் வெளியில் வந்துடுமோ, நம்ம எதனால் பண்ணோம், என்னென்னலாம் அதுக்கான வேலைகள் பண்ணோன்றது வெளியில் வந்துருச்சுன்னா இந்த விஷயம் மெயினாக யாருக்கு தெரியும்னா ஒரு மூணு பேருக்கு தெரியும். மாயா, பூர்ணிமா அண்ட் ஐஷு, இவங்க மூணு பேரும் முத நாள் வந்து நம்ம கூலுடைய அலிகேஷன் மட்டும் வச்சோம் அப்படின்னா தட் வில் நாட் ஒர்க் அவுட். அவர் வந்து நம்ம நம்ப முடியாது, டக்குன்னு பேக் அடிச்சிருவார். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயத்தை வைக்கணும்னு மாயா, பூர்ணிமா இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பிளான் பண்ணிலாம் பண்ணலை, எல்லாருக்கும் ஒவ்வொரு தடவை நடந்துச்சு. ஸோ எல்லோரும் அன்றைக்கி ஒன்றா அதுவாக அமைஞ்சது நாங்கள் பேசிட்டோம் அப்படின்றாங்க. அது பார்க்குற நமக்கு தெரியும்ல அது பிளான் பண்ணி நடந்தது தானே. விசித்ரா வச்ச கேள்விகள் எல்லாம் ரொம்ப நியாயமாக இருந்தது, அதே தான் அர்ச்சனாவும். ஆனால் அர்ச்சனாவை இவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த புலி பண்ணுறது இருக்குல்ல, டூ மச். இந்த பொண்ணு வந்து என்ன தான் வந்து அர்ச்சனா அழகிறாங்க செய்கிறாங்க அப்படின்னாலும் சில நேரத்தில் சும்மா தக் லைஃப் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க வந்து இவங்களே பின்னாடி வந்து பேசிப்பாங்க, புள்ளிக்கு அங்கே வந்து பின்னாடி பேசுவாங்க, இவங்க என்ன ரொம்ப விஜய் மாதிரி ஸ்டைல் பண்ணுறாங்க, ஏற்கனவே வந்து விக்ரம் வந்து அப்பப்போ பண்ணுவார், இவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது சண்டேல தான் வந்து விக்ரம் விஜய் ஸ்டைல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி வந்து அர்ச்சனா வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இறங்கும் போது சும்மா சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது ப்ரொவோக் பண்ணாதீங்க, என்னை ப்ரொவோக் பண்ணாதீங்கன்னு அந்த பொண்ணு கத்துது. அண்ட் இவங்க ப்ரொவோக் பண்ணுறாங்களான்னா அதுக்கு மேலேயும் பண்ணுறாங்க. இந்த லக்ஸுரி பட்ஜெட் அந்த ப்ரொவிஷன் எடுக்கிறதுக்கு போகிறதுக்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்தது. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் படித்து காட்டுறாங்க, இவங்க அர்ச்சனாலாம் வரத்துக்கு முன்னாடி அதை படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பட் விச்சு வந்து அந்த இடத்துல கேம் தான் பண்ணாங்க, அவங்க வாண்டடாக தான் பண்ணாங்க இவங்க போகணும் அப்படின்னு. அண்ட் நேற்று பேசும்போது தான் நமக்கு தெரியுது அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து அர்ச்சனா தான் எடுத்திருக்காங்க, மாயா வந்து எடுக்கலைன்னு. மாயா அந்த பில்லை காட்டாததுக்கு ரீசன் கூட என்ன அப்படின்னா, ஏன்னா இவங்க தான் மெஜாரிட்டி, அவங்க அன்னனைக்கு தேவையான பொருட்கள் பேசிக் என்னென்ன தேவையோ, ஒரு நாளைக்கு பேசிக்காக என்னென்ன தேவையோ அதை முக்கியமான விஷயங்களை இவங்க எடுத்திருக்காங்க. லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி எடுத்தது மாயா. ஸோ இது எங்கே தெரிஞ்சிடும்ன்றனால தான் அவங்க இன்னொரு பிட்டும் என்ன போடுறாங்கன்னா, நாங்கள் ஒரு பேஸ்கெட்டுன்னு எடுக்கலை, நாங்கள் மிக்ஸ் பண்ணி தான் போட்டோம், அவங்களுக்கே அது தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓகே ஃபைன், இதெல்லாம் வந்து மாயாவுடைய ஒரு சின்ன சின்ன கேம். அதில் அது ஆனால் அதை பேஸ் பண்ணி தான் இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது. கயமையா கயமையா நல்லா கத்திட்டே இருக்காங்க. இதில் வந்து இப்போ ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த வெளியில் உட்காந்து பேசும்போது ஐஷு வந்து குதிக்கிறதெல்லாம் வந்து டூமச்சாக இருந்தது, ரொம்ப அதிகமாக. அந்த பொண்ணு வந்து எனக்கு எவ்ரி டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐஷு நான் வந்து பர்ஃபெக்ட், நான் வந்து ஒரு விக்டிம், ஆல்வேஸ் அவங்க தான் விக்டிம், எந்த எதுனாலுமே அவங்க விக்டிமாக இருப்பாங்க. ஆனால் மற்றவங்க தான் வந்து இவங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இன்ஃபேக்ட் வந்து நிக்சன் அண்ட் ஐஷுடைய அந்த பிகினிங் பிரச்சனைங்க இருக்குது இல்லைன்னு சொல்லி இந்த பொண்ணு இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்கோம் இல்லையா. ஐஷு அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன் ஐஷுக்காகவே, இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்களுடைய கேம் இது தான், இவங்க வந்து கேம் பண்ணுறாங்க, ஷீ இஸ் நாட் ட்ரூ டு தட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது. நான் ஒரு இது பண்ணேன் பட் ஸ்டில் நான் அதை போஸ்ட் பண்ணலை. என்ன ரீசன்னா, ஓகே அந்த பொண்ணு வந்து மேபி அதுவும் சின்ன பொண்ணு தானே, இன்றைக்கி இந்த வீக் இப்படி இருக்குது, நெக்ஸ்ட் வீக் அது மாறலாம், இல்லை அடுத்த வீக் அது அதுக்கப்புறம் ஒரு டே பை டே அதுவே உணர்ந்து ஏதாவது ஒரு ஸ்டேஜ் வரும் மாறுறதுக்கு. பட் இன்றைக்கி நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நான் என்றைக்குமே இது டிஜிட்டலி ரெக்கார்டட், நாளைக்கு அதை மாற்றுறது இல்லை அது இது பண்ணுறதுன்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லி நான் அதை ஹோல்ட் பண்ணிட்டேன். பட் அந்த பொண்ணு இப்போ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நான் என்னென்னலாம் நான் அந்த ரெக்கார்ட் பண்ணியிருந்தனோ அதெல்லாமே நடக்குது.
ஃபஸ்ட்டு வந்து பிரதீப் ஒரு இடத்துல அலிகேஷன் வச்சிருப்பாரு, நீ ஒன்று என்னால் புரிஞ்சுக்க முடியல, நீ இப்படி இப்படி பண்ணுற. அந்த பொண்ணு ஆல்வேஸ் ஷி வில் கிவ் த சிக்னல்ஸ், ஒரு ஏதாவது ஒரு அவங்க எய்தர் அவங்களுடைய ஐஸை ஐ த்ரூ ஐஸ் ஆர் எனிதிங் அவங்க ஒரு சிக்னல் கொடுப்பாங்க. அதில் ப்ரொவோக் ஆன பையன் தான் நிக்சன். ஓகே ஃபைன், நீங்கள் வந்து அதுக்காக இது பண்ணுறீங்க. அண்ட் இன்றைக்கி வந்து நிக்சன் ஐஷூக்காகவே நான் விளையாடுறேன்ற மாதிரி தான் விளையாடிட்டுருக்காரு. இன்றைக்கி நிக்சன் வந்து இவங்கக்கிட்ட அர்ச்சனா கிட்ட கத்தி கதர்னது அதெல்லாம் வந்து ஃபைன் இருக்குப்பா, உனக்கு இருக்குது சம்பவம் வெளியில் இருக்குது, நீ வந்தால் தான் உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இந்த பொண்ணு வந்து அர்ச்சனா வந்து கத்தி கதறி என்னை விடுங்கன்ற அளவுக்கு தான் இது பண்ணாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுதுங்க. முத நாளே பார்த்தீங்கன்னா விசித்ரா கேட்டுகிட்டே இருப்பாங்க ப்ரெஷ்ஷு கொடுங்க அப்படின்னு. அண்ட் இவங்க வந்து பிளான் பண்ணிவிடுவாங்க மாயா கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் விச்சு எழுந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு டீ குடிக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு. பட் அவங்க அது வரைக்கும் ப்ரெஷ் பண்ணாமல் இருக்காங்க, ப்ரெஷ் கேட்குறாங்க, கொடுக்கல. அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னா, நமக்கு இதில் பார்க்கும்போது தெரியும் இவங்க வந்து அர்ச்சனா வந்து சானிட்டரி பேட் கேட்பாங்க, பட் அதில் வந்து இவங்க டக்குன்னு அதை மாற்றிடுவாங்கன்னு வைங்க, அது அதை மட்டும் அவங்க கொடுத்துருவாங்க. ஷீ கேனாட் ப்ளே வித் தட். அது பண்ணாங்க அப்படின்னா அதுவுமே உடனே கிடைக்காது. இவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க, அது உடனேலாம் வந்து வரல. நேற்று நம்ம காட்டும்போது இவங்க கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது, அது உடனே நடக்கலை. ஆக்சுவலி இவங்க உள்ளே ரவீனா வந்து கொடுப்பாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எனக்கு புரிஞ்சது என்னென்னா, அப்போ இந்த பொண்ணு அர்ச்சனா வந்து எந்த மாதிரியான ஒரு அந்த டைம் அப்படின் போது அவங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருப்பாங்க, அது கூட இதெல்லாம் சேரும்போது அப்பா ரொம்ப கஷ்டம். பார்க்கும்போதே வந்து நமக்கு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சூழல் எப்படி இருக்கும், அது அந்த ஒரு கலவர பூமியில் இருக்கிறதுன்றதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான். பட் அர்ச்சனாவும் விசித்ராவும் சூப்பராக அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. விச்சும் வந்து செம்மையாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். சில நேரத்தில் அவங்க அதை சிரித்து அவங்களுடைய கோவத்தெல்லாம் அப்படியே இறக்குறாங்க, பட் அர்ச்சனா வந்து கத்தி கத்தி அந்த கோவத்தெல்லாம் ஃபுல்லாக வெளியில் தள்ளுறாங்க. ஸோ முடிவு பண்ணிடுறாங்க டூத் பேஸ்ட் கொடுக்கக்கூடாது. ஸோ இவங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சரி ரைட், இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, ஆனால் டீ போடுங்க, எங்களுக்கு சாரி சொல்லுங்கள், அப்போ தான் கொடுப்போம் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருந்தது. இவங்க வந்து மாயா வந்து நான் கான்டென்ட்டுக்காக தான் சார் எல்லாம் பண்ணோம், ஸ்ட்ரைக் பண்ணோம் அப்படின்னாங்க இல்லையா. ஸோ இந்த கான்டென்ட்டுக்காக தான் சார் நாங்கள் இந்த இதெல்லாம் பண்ணோம், இது சாதாரண ப்ரெஷ்ஷு தானே அப்படின்ற மாதிரி கூட மாற்றுவாங்க. அவங்க வந்து கேப்டனாக இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு ஃபுல் டென்ஷன் இருக்குது, மாயாவுக்கு ஒரு பயம் இருக்குது, நம்ம வந்து இதுக்கான பல பிரச்சனைகள் நமக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. இவங்க பூர்ணிமா மாயா இவங்களுக்குள்ளெல்லாம் வந்து ஒரு பயம் வந்துடுச்சு, இதை வந்து நமக்கு எப்படி ப்ரொஜெக்ட் ஆக போகுது வெளியில் அப்படின்றது. அது இந்த சாட்டர்டேயில் தான் இவங்களுக்கு தெரியும். சாட்டர்டே இவங்களுக்கு பாசிட்டிவாக ஏதாவது அமைஞ்சிருச்சு அப்படின்னா இவங்க இதுக்கும் மேலே ஆடுவாங்க. நம்ம வெளியில் உட்காந்து டென்ஷன் ஆகி நம்ம உட்காந்துருக்க வேண்டியது தான். சரி ஓகே, வெளியில் இப்போ என்ன பண்ணுறாங்க, விச்சு ஸ்மார்ட்டாக ஒரு ஐடியா பண்ணுறாங்க, கிளம்பு ரூல் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க. வெளியில் போனால் ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், இவங்களுடைய கேஸ் கனெக்ஷன் கட் ஆகிடும். அப்புறம் வாங்க வழிக்கு. அண்ட் அதில் வந்து நான் ரொம்ப சிரித்து சிரித்து பார்த்தது வந்து இவர்கிட்ட விக்ரம் கிட்ட பேசினது தான். கரெக்டாக தான் கேட்டாங்க, அர்ச்சனாவும் கரெக்டாக தான் கேட்டாங்க, ஏன்ப்பா இவ்வளோ நாள் நீ பேசலை இப்போ என்கிட்ட வந்து பேசுறியா, என்னை பார்க்கும்போது உனக்கு பேசணும்னு தோணுமான்றது. அண்ட் விசித்ரா கேட்குறாங்க, இன்றைக்கி இந்த 1 வீக் தான் உனக்கு நாங்கள் இது கொடுத்துருக்கோம், அடுத்த வாரம் வந்து இந்த ஒரு வாரம் சந்தோஷமாக இருந்துட்டு போ, அடுத்த வாரத்தில் போயிடுவேன்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து அவங்க தக் லைஃப் தான் இது. இவங்க அர்ச்சனா அண்ட் விச்சுக்கெல்லாம் அது தக் லைஃப். ஆனால் பாவம் அந்த பையன். ஆக்சுவலி வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த ரெட் கார்டில் வந்து அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஓ, அப்போ நம்ம சரியாக தான் நம்ம இருக்கோம். அண்ட் அவர் பாயிண்ட்டை வச்ச அப்புறம் அந்த பிரேக்கில் அவரை கூட்டிகிட்டு போய் இந்த பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து அப்ரிஷியேட்லாம் வேறு பண்ணாங்களா, அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஸோ கம்ப்ளீட்டாக இவங்க சைடு எடுத்துட்டார் இப்போது. ஆனால் இதுக்கு அவருக்கு அது அப்படியே பேக் ஃபயர் ஆகுது அப்படின்றது இனிமே தான் தெரியும். ஆனால் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு கொஞ்சம் உஷாராகிட்டார். முத நாள் வந்து பூர்ணிமா கூட ஃபைட். நீங்கள் அந்த சாட்டர்டே எபிசோடில் பிரதீப் வெளியாகும்போது பார்த்தீங்கன்னா கமல் வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து அறிவிப்பார் இந்த மாதிரி வரமாட்டார் திரும்ப அப்படின்னும்போது. கூல் சுரேஷ் வந்து அப்படியே ஷாக் ஆகி தலையில் கை வைப்பார். மற்றவங்கெல்லாம் பயங்கரமாக குதிப்பாங்க. விஷ்ணு கொஞ்சம் நோட் பண்ணிங்கன்னா அவர் கொஞ்சம் ஷாக் ஆவார், ஒரு பதட்டம் அவர் ஃபேஸில் தெரிஞ்சது, அந்த ஷாக் இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரியலைஸ் ஆகி இவங்கெல்லாம் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தோன்னா நானும் ஹாப்பி, குமுதா ஹாப்பி, நானும் ஹாப்பின்ற ஸ்டேஜில் தான் அப்போ வரைக்கும் இருந்தார். இன்ஃபேக்ட் அந்த பிரேக்கில் வந்து விசித்ராலாம் போய் ஆர்கியூ பண்ணும்போதெல்லாமும் வந்து ஃபுல்லாக அவங்க சைடு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார் புலி கேங்குக்கு. அப்புறம் என்னாச்சு, அந்த சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா லட்டு வரும்போது பூர்ணிமாவும் மாயாவும் டென்ஷன் ஆவாங்க இல்லையா.
அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சும்மா ஒரு ஜோக்குக்கு தான் அதை பண்ணோம், விளையாட்டாக தான் அதை பண்ணோன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் அதோடய இன்டென்ஷன் என்னன்றது இவர் கரெக்டாக புரிஞ்சுட்டார். ஓகே, நம்ம இப்போ இங்கே இருந்தோம், இவங்க கிட்டே இருந்தோன்னா ரிஸ்க், அடுத்த பலியாடு நம்ம தான் அப்படின்றத அவர் முடிவு பண்ணிட்டார். ஸோ அதிலிருந்தே பார்த்திங்கன்னா ஒரு வார், கோல்டு வார் மாதிரி போய்கிட்டே தான் இருக்குது. அது நேற்று டைரெக்டாகவே ஃபைட் பண்ணார் இவங்கக்கிட்ட, பூர்ணிமா கிட்ட, நீ ஒரு தண்டம் தண்ட பிளேயர், நீ தான் போவ பாரு அப்படின்னு. எனக்கு இந்த இடத்துல ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சுங்க. ஏன்னா அந்த அதுக்கு முன்னாடி வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிரச்சனை நடக்கும்போது விஷ்ணுவை வந்து பிரதீப் கிட்டே அப்படி தான் சொல்லுவார், நீ வந்து நீ தான் போகிற, உன்னை அனுப்புகிறேன் பாரு, நீ தான் போகிற, அப்போ பார்க்குறேன் இந்த மூஞ்சி எங்கே வச்சுக்குவேன் போது தான் சொல்லுவேன், கழுத்தில் தான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் இங்கே சேம் டைலாகை வந்து பூர்ணிமாக்கிட்டே சொல்கிறாரு. அது என்ன ஆக போகுது அப்படின்றது நமக்கு பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ இப்போ என்ன ஆகுது, விஷ்ணு வந்து கம்ப்ளீட்டாக ஐசோலேட் ஆகிட்டார், அவரே தன்னை ஐசோலேட் பண்ணிக்கிட்டார். இந்த கேங் கிட்டேருந்து நம்ம தள்ளி இருக்கிறதா நல்லது அப்படின்றத ரியலைஸ் பண்ணிட்டார். ஸோ எந்த விஷயத்துலேயுமே இன்வால்வ் ஆகலை. அவரையும் வந்து இவங்க நல்லா கலாய்க்கிறாங்க. ஏன்னா நிக்சன், விக்ரம் இவங்கெல்லாம் வந்து புலி கேங்கோட சேர்ந்துட்டாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து பிராவோ இந்த பக்கம் அந்த பக்கம்னு இருக்கார். அது எப்படி இன்னைக்கு இந்த ப்ரொமோவை பார்க்கும்போது அவர் சைடு எடுக்கிறாரா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதில் விஷ்ணு எஸ்கேப் ஆகிட்டார். அடுத்து பார்த்திங்கன்னா நேற்று பார்த்ததில் வந்து ஜோவிகா, ஜோவிகா வந்து அந்த பொண்ணு உண்மையிலேயே நான்லாம் வந்து ரொம்ப வந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்ருந்தேன். சான்ஸே இல்லை இந்த ஏஜுக்கு இந்த பொண்ணு பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் அப்படின்னு. எப்போ தெரியுமா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆனது, அந்த பெல் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு போயிட்டு அந்த ஸ்மால் பாஸ் வீட்டில் பாத்ரூமில் ஒளிஞ்சிட்டு இருக்கோம், ஆனால் கேட்டால் நான் இங்கே இருந்தேன் அங்கே இருந்தேன்னு ஒரு கதை சொல்லும், நான் லாக் பண்ணலை அப்படின்னு சொல்லும். அங்கேயே வந்து எனக்கு டவுன் ஆச்சு. ஏன்னா அது வரைக்குமே இந்த பொண்ணு தைரியமாக போல்டாக பேசுகிற பொண்ணுன்னு நினச்சேன். ஒருத்தவங்க வந்து தான் செஞ்ச தப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னும்போது அங்கேயே கொஞ்சம் அது ஒரு க்வெஸ்சன் மார்க். இந்த பொண்ணுக்கு வந்து ஆமாம் நான் அங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதில் எப்படியாவது நம்ம ஸ்டார் வாங்கணுன்ற ஒரு இதிலே இருந்தாங்க. என்னவோ தெரியல அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு, அந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா பிரதீப்க்கு வந்து பயங்கர கிளாப் இருக்கும், அவர் வந்து ஃபஸ்ட்டு சேவ் ஆக மாட்டார், கொஞ்சம் நடுவில் தான் சேவ் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு ஒரு ஃபஸ்ட்டு சேவ் ஆகுவாங்க. அந்த ரேங்கிங் டாஸ்க்கு முடிஞ்ச அந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டு சேவ் ஆவாங்க, ஆனால் கிளாப் இருக்காது, பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும். இப்போ அவங்க அன்னையிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாஸ்க்கு முடிஞ்சு இந்த இன்சிடெண்ட், இதுக்கப்புறம் பிரதீப்பை வந்து ஒதுக்குவாங்க. பிரதீப்க்கு அகெயின்ஸ்டாக தான் எல்லாம் நடக்கும் ஃபர்தராக. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டாக இந்த புலி கேங்கோடு சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ இவங்க குரூப் பிளே ஆரம்பித்த உடனேயே இவங்களுடைய பிளே அப்படின்றது வேறு மாதிரி மாறிடுச்சு. இண்டிவிஜுவல் கேம் இல்லை, இவங்க இவங்களாவே அங்கே விளையாடலை. மேபி இப்போ ஒரிஜினாலிட்டி, அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி, அந்த புல்லிங்கும் இவங்கக்குள்ளே இருக்க அந்த புல்லிங் வெளியில் வருது. பூர்ணிமா பார்த்தீங்கன்னா நான் ஒரு நேற்று வீடியோ அதுக்கு முந்தின வீடியோன்னு நினைக்கிறேன் சொல்லியிருப்பேன், அவங்க இன்னும் ஒரிஜினலாக இல்லை, இன்னும் அவங்க ஃபேஸ் வரலன்னு. ஆக்சுவலி இந்த ரெண்டு நாளில் அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்றெல்லாம் வந்து அர்ச்சனா கிட்ட போயிட்டு அவங்க போய் போட்ட சண்டையெல்லாம் அந்த கிரே முழுசாக மாறி இருக்க பூர்ணிமாவை பார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அண்ட் அவங்க பண்ணுற அந்த பிஹேவியர் கூட மாயாக்கு ஆக்சுவலி வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஆகுது. என்னென்னா என்னோடய கேப்டன்சியிலன்றனால தான் எனக்கு பிரச்சனை கொடுக்கணுன்றனால இப்படி பண்ணுறியோன்ற ஒரு தாட் அந்த டிஸ்கஷன்லாம் அவங்களும் பண்ணாங்க. அண்ட் நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நைட்டில் வந்து பேசுகிறாங்க, சரி வாட் இஸ் ஆர் நெக்ஸ்ட் பிளான் அப்படின்றாங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, விசித்ரா தான் அடுத்த டார்கெட் நமக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இதே தான் நடந்தது பிரதீப்க்கு. ஸோ இப்போ அது ஒன் பை ஒன் எல்லாரோடைய விஷயமும் வந்து இப்போ எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகணும். ஒரு உண்மையாக நேர்மையாக விளையாடுறவங்க மற்றவங்களை ஒரு விளையாட்டுன்னும் போது ஹர்ட் பண்ணுறதோ செய்கிறதோ, தப்பு பண்ணுறவங்களை ஹர்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் அ மேட்டர். அதுக்காக வந்து நம்ம ஒருத்தவங்க எமோஷனலில் இவங்க சொல்லுவாங்க அர்ச்சனா, இவங்க கப்பே வாங்கி வச்சாலும், இவங்க அந்த வின் பண்ணி டைட்டில் வாங்கி கப்பு வச்சாலுமே அதை பார்க்கும்போதெல்லாம் ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணும், இவங்க எமோஷ்னலாக ஹர்ட் பண்ணி வாங்கினுன்ற ஒரு தாட் வராதா, அந்த மாதிரி தான். ஸோ நம்ம விளையாடுற ஒரு விளையாட்டு நம்ம வின்னிங் முக்கியம், ஆனால் எப்படி வேணால் வின் பண்ணலான்றது கிடையாது. தட்ஸ் அ ராங் எக்ஸாம்பிள். நம்ம நம்மளாக இருக்கணும், முக்கியமாக வந்து ஹானஸ்டாக இருக்கணும், பேசிக் மோராலிட்டியோடு விளையாடணும். ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் தான் நேற்று பரபரப்பாக இருந்தது. இன்றைக்கும் சம்பவங்கள் இருக்குது, ஆனால் நமக்கு ஃபேவராக நம்மளாக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான விஷயங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.